இறைவனுக்கு முதல் வணக்கம். ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தம்ப்னெயில பார்த்துருக்கலாம். ஐ மீன், அதாவது வின் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ரெண்டும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அதாவது என் லைஃப்பில் நடந்தது தான் அது, எனக்கே நடந்தது. ஸோ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்றத விட, தமிழ்நாட்டில் நிறைய மேடைகள் என்னோட கால் பதிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னமும் நிறைய இடத்துல வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதுக்காக வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னா. நானும் வந்துட்டு ஒரு காலத்தில் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், சரிங்களா? இது என்னோட லைஃப்பில் நடந்த மேட்டர் தான், உண்மையான மேட்டர் தான் உங்களை சொல்ல போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றது தான் டக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு ஸ்வீட்டாக முடிச்சுருவேன். இந்த காலத்தில் ஐ மீன் நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், சரிங்களா? எம்எஸ்சி படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரல, சரிங்களா? எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரல. எக்ஸாம் முடிச்சோடனே வைவா, சரிங்களா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் படிச்சது. ஸோ வைவாலாம் முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் முடிச்சிருச்சு, செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து மதுரைக்கு போயிட்டேன். நான் மதுரைனா, மதுரையில் வந்து பாண்டி கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூக்காக மதுரையில் ஒரு 1 வீக் வந்து நான் சித்தப்பாவோட ரூமில் தங்கியிருக்கேன். அவர் வந்து சித்தப்பா வந்துட்டு ஒரு ஸ்கூலில் அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான், என்னடா நம்ம சரி படித்தோம், ஐ மீன் நிறைய டேலண்ட்லாம் நமக்கு இருக்குது, ஆனால் வந்து கடைசியில் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு இருக்கேன். என் இன்டர்வியூ வந்து அடுத்த சொல்லிட்டாங்க, பிரவீன் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்துட்டு கம்மிங் டேட்டில் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே, இன்டர்வியூக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து இன்டர்வியூ என்னெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படின்ட்டு, ஸோ எனக்கு அதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. நான் அதான் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது. எங்கன்னா, நான் படித்த காலேஜ்லேயே, எம்எஸ்சி படித்த காலேஜ்லேயே வந்துட்டு எனக்கு கால் வருது. அதில் வந்துட்டு, பிரவீன் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கல்லூரி உதவி பேராசிரியர் வேலை வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு, நீங்கள் வந்து அதுக்கு அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, சரி ஓகே, ஐ மீன் இப்போ எனக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்துட்டு இந்த ஐடி கம்பெனியில், ஐ மீன் ஐடி மதுரையில் அந்த பாண்டிகோயில் பக்கத்தில் தான் ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் தான் வந்து மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் ரூம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு இன்னும் வந்து 1 வீக் இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது. ஆனால் அடுத்த ரெண்டு நாளே எனக்கு காலேஜில் வந்து இன்டர்வியூ. சரி போய் தான் பார்ப்போமே, அதாவது கிடைச்ச நானும் சொல்லுவேன், நான் என்ன நானும் சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், என்ன ஆகும், சரி ஊருக்கும் போன மாதிரி ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கொஞ்சம் நான் பெருமையாக சொல்லுவேன், ஏன்னா என் அட்டன் பண்ணுற எல்லா இன்டர்வியூலுமே வந்து செலக்ட் செய்வேன், என்ன வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இன்ன வரைக்கும் நான் வந்து செலக்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. அது என் வீடியோ பார்த்துட்டு கூட என்ன இன்டர்வியூ பண்ண நிறைய பேர் கூட இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து ஒரு ஹச்சாராகவே ஒரு போஸ்டிங்கில் இருந்தேன்னா இதான் காரணம். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து ஒரு இன்டர்வியூ கூட நான் வந்து செலக்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா கேள்வி வந்து அந்த இடத்துல நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், உட்காந்து நீங்கள் டெல்ல போட்டி ஒரு செல்ஃப் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க என்கிட்ட. ஓகே பிரவீன்ராஜ், டெல்ல போட்டி ஒரு செல்ஃப் அப்படின்வாங்க. லாஸ்ட்ல முடிக்க வரைக்கும் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீக்கராச்சு ஸோ அப்படின்ட்டு. ஆனால் நான் அந்த காலேஜில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஓகே செலக்ட் ஆகிட்டேன், நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன், டேய் அசன் ப்ரொஃபஸர் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, டேய் நீ எப்படிலாம் ஒரு சுற்றி விளாண்டுட்டு இருந்தேன், நீ அசன் ப்ரொஃபஸரா, சரி ஓகே நான் பெருமையாக இருக்கிறா அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வந்து ரெசியூம் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஐ மீன் வந்து அந்த காலேஜில் என்னோட ரெசியூம் பார்த்துட்டு எங்கள் சார் எனக்கு வந்து கால் பண்ணுறாரு. யாருன்னா, இப்போ வரைக்கும் நான் ஒரு எனக்கு மரியாதைக்குரிய ஒரு என்னோட இன்டிமேட்டர், நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடுலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா, எனக்கு அது முதல் ஒரு முதல் காலடி எடுக்க வச்சு எல்லாமே பண்ணது எங்களோட காலேஜோட சௌராஷ்டிரா காலேஜோட தேனி, அவர் பேர் வந்து ஜவஹர்லால், மை பெஸ்ட் ஹீரோ, மை பெஸ்ட் அவர் எனக்கு. ஸோ அவருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. சரி, நம்ம மெயினாக மேட்டுக்கு வந்துடுறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, காலேஜ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஹெச்ஓடி தான் வந்து அந்த பிரின்ஸிபலாக இருக்காரு. அப்புறம் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் ப்ரொஃபஸர்ஸ், தென் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ், தென் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கால் வருது, என் சார் வந்து நான் வந்து ஸ்டாஃப் ரூமில் இருக்கேன், ஸ்டாஃப் ரூம்ஸ் கால் வருது, நான் போகிறேன். பிறகு நீங்கள் வந்து லோக்கல் டீச்சர்லாம் விஜய் பண்ணுறீங்களா உண்மையாக அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இப்போ நான் போயிட்டு காலேஜில் அசன் ப்ரொஃபஸராகவும் இருந்தேன், திரும்ப ஈவினிங் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட சேனலில் வந்து நான் விஜே பண்ணிட்டு இருந்தேன். விஜய் தான் டிவி சேனல்ல பாட்டு போடுறது, அதாவது சன் மியூசிக்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இப்போ கால் பண்ணுவாங்க, நான் வந்து அவங்களுக்கு கேட்ச் கேள்வி கேட்டு நான் வந்து பாட்டு போடுறது, நான் வந்து வீடியோவில் பேசிட்டு இருக்கேன். ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து கேமரா பேஸ் கிடையாது, சரி ஓகே. அப்போ தான் வந்துட்டு மதுரை ஜெகன் அண்ணா,
நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்ல என்னோட ரோல் மாடல் கூட அவர் சொல்லலாம். அவர் அவர் ஜெகனண்ணா வந்து எங்க காலேஜில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப எங்க சார் பார்த்துட்டு கேட்கிறாரு, அப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியுமா பிரவீன் அப்படின்னு. எனக்கு தெரியல, அதுவே நம்ம டிவி சேனல்ல பேசியிருக்கோம், ஒரு மேடையில வந்து டான்ஸ் ஆடிருக்கோம், ஒரு மேடையில நான் டான்ஸ் ஆடிதான் கைத்திட்டு வாங்கிருக்கேன் சரியா. அதுக்கடுத்து வந்து பேச்சு போட்டியில கலந்துட்டு வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு இதுலயுமே ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி நான் பேச்சு போட்டியில கலந்துகிட்டது கிடையாது. ஒன்லி ஒன்லி டான்ஸ், டான்ஸ்ல டான்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. டான்ஸ்ல மட்டும்தான் ஸ்கூலு காலேஜஸ்ல நான் வந்து டான்ஸுக்கு தான் பேர் கொடுப்பேன். நல்ல ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருவேன், நல்லா கைத்திட்டுவாங்க, அதுதான் காதல கேட்டிருக்கேன், அதுதான் பாத்திருக்கேன். ஆனா ஒரு மேடையில் நின்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நான் இன்ன வரைக்கும் நான் தேர்ந்ததுல எனக்கு யாரும் கொடுத்தது இல்ல. அப்ப எங்க சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஓகே பிரவீன் நாளைக்கு வந்து இவ்வளவுதான் முடிவு பண்ணாரு அவரு, நாளைக்கு வந்து நம்ம காலேஜ்ல இருக்கிற 2500 பேரும் ஸ்டேஜ்ல உட்காருவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்க அப்படின்னு. என்னடா ஐயோ, நம்ம வேலைக்கு சேர்ந்து இப்ப தான் ஒரு மாசம் கூட ஆகல, ஃபர்ஸ்ட் சேலரி கூட நான் வாங்கல, 1 month தான் ஆகுது, ஐ எம் ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு இருக்கப்ப நானும் என்ன பண்ணேனா, அப்பதான் என் வாழ்க்கையில அந்த டர்னிங் பாயிண்ட்னு சொல்றது ஒரு செகண்ட் தான், சரிங்க சார் அப்படின்னு சொன்னேன். அடுத்து நான் வந்து நைட் நான் பட்ட பாடலாம் என்னன்னு கேட்டா, இது பண்ணிடுவேனா அப்படின்னு தான் யோசனை. என்கிட்ட எந்த ப்ரிப்பரேஷனுமே கிடையாது, அடுத்த நாள் காலையில எனக்குலாம் கைகள்லாம் நட்டுங்குது. என்கிட்ட என்ன ஒரு ஸ்டேஜ்ல ஆட முடியும், ஒரு கேமரா நின்று பேச முடியும், ஒரு கேமரா நின்று பேசுறாங்கன்னா எதிர்த்து ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. கேமரா முன்னால கேமரா மட்டும் தான் இருக்கும், என் நண்பன் வந்து பக்கத்துல வந்து சேனல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு நண்பன் வந்து கேமரா வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படி வந்து டிவி சேனல்ஸ்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஸோ டான்ஸ் அப்படின்றது எப்பயாவது ஒன் டைம் தான், ஐ மீன் காலேஜ் ஃபங்க்ஷன், தென் வந்து காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த குடியரசு தினவிழா இதுக்கு தான் போட்டி வைப்பாங்க. ஸோ அப்ப போய் டான்ஸ் ஆடிட்டு பிரவீனா ஹீஸ் அ குட் டான்சர் அப்படின்ற பேர் வாங்கியிருந்தேன். ஆனா பேசுனது கிடையாது, வேணும் பதறிச்சு, என்னடா மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்மளோ என்னடா செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையில உள்ள இருந்து பேசுறேங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 2500 பேர் உட்காந்துருக்காங்க, எப்படி அந்த 2500 பேர்கிட்ட அந்த மேடையில 2.5 மணி நேரம் நான் பேசினேன், 2.5 மணி நேரம் பேசினேன். அங்க இருக்கிற 2500 பேருமே தான் யாரு அப்படின்னு உணர்ந்து 2500 பேருமே அழுதாங்க. ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அப்பதான் எனக்கே தெரியும், பிரவீன் உன்னால பேச முடிஞ்சிருக்காரு, 2500 பேரையுமே நீ வந்து தான் யாருன்னு நினைச்சு அவங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்கியா பிரவீன், அப்பதான் நினைச்சேன். ஸோ இது வந்து கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சேன் தான், அன்னைக்கு ஆரம்பிச்ச மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் 2017 11வது மாசம். அப்ப இருந்தா இது ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டா, எங்க சார் வந்து என்ன போன் பண்ணி வர சொன்னாரு இல்லையா, ஐ மீன் வந்து நீங்க வந்து லோக்கல் டிவி சேனல்ல பேசுறீங்களா, வீடியோ பேசுறீங்களா, வீடியோ வந்து ஈவினிங் பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து நாயனா நினைச்சா ஐயோ நம்ம அசன் பர்பஸ்ல இருக்கோம், நம்ம வந்து டிவி சேனல்ல பேசினா வந்து இந்த ஜாப்புக்கு எதுவும் வச்சு விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா வந்து அவர் என்ன நினைச்சிருந்திருக்காரு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முதல் நாள் என்ன ஆச்சுன்னா, எங்க காலேஜ்ல இன்னொருத்தர் மதுரை ஜெகனண்ணா வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருந்தப்ப ஸ்டாஃபுக்கு, அதாவது நம்ம காலேஜ்ல வேலை பார்க்குற பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டுமே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் செஷன் இருந்தது. ஸோ ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன், எங்கள் பிரின்ஸிபல் உட்காந்துருக்காரு, ஐ மீன் எனக்கு சொல்லி கொடுத்த எம்எஸ்சி படிக்கிறப்போ என்னோட ஹச்ஓடி சார் அவர், அவர் அந்த காலேஜில் பிரின்ஸிபல் ஆகிட்டாரு, அவர் பிரின்ஸிபல் இருக்காரு, அப்புறம் எல்லா ஸ்டாஃபுமே உட்காந்துருக்காங்க. ஸோ 2 rows, இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்கு. நான் வந்து இந்த பக்கம் இருக்கிற லைன்ல மேடைக்கு முன்னால ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து எங்க சார் பிரின்ஸிபல் சார் உட்காந்துருக்காரு. மேடையில பாத்தீங்கன்னா மதுரை ஜெகனண்ணா வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ப்ரோக்ராம் பண்ண எங்க ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க சேர்மன் சாரும் எங்க செக்ரட்டரி மேமும் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த ஜெகனண்ணா மோட்டிவேஷன் ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாருன்னா, இதான் இந்த வார்த்தை தான் எனக்கு வந்து என்ன நான் சேஞ்ச் பண்ணது, நான் வந்து என் லைஃப் ஸ்டைல், என்னோட ரோல் அஸ் அ யங் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, காரணம் வந்து அந்த ஒரு வார்த்தை தான். அவர் வந்து மொத்தமா சொல்றாரு, சரி ஓகே நான் எல்லா கீழே உட்காந்துருக்க ஸ்டாஃப்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 100 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன், அப்போ இந்த 2 rows, இந்த ரோல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் மைக் கொடுத்துட்டாரு அவர், நீங்க இந்த காலேஜுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இந்த காலேஜுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 நிமிஷம் எடுத்துருங்கன்னு சொல்லவும், எல்லாருமே வந்து நான் காலேஜுக்கு வந்து எல்லாருமே நான் அப்படி படிக்க வைப்பேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்கவுங்களோட தனித்தனி கருத்து சொல்லிட்டு வராங்க. எனக்கு நான் பயம், ஐயோ மைக் வந்து இப்படி சுத்தி இப்படி வந்து நம்மதான் லாஸ்ட்ல முடிக்க போறோம் எனக்கு தெரியுது, எப்படா மைக் கையில் வரும், ஏன்னா மைக்ல பேசி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு சார் சொல்றேன், பிரின்சிபல் சார் சார் என்ன சார் நான் என்ன சார் சொல்ல உனக்கு என்ன தோணும் சொல்ல பிரவீன், நீ வந்து காலேஜில் இப்போ வந்து இப்போ அசன் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் வந்து நல்லா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன், நல்லா வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பேன், நான் கரெக்டாக தினமும் வந்து முதலாம் நைட்லாம் ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கிளாஸ் இருப்பேன் மாதிரி அவங்க தோன்ற சொல்ல பிரவீன் சொல்லி அவர் எனக்கு தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து ஹெச்ஓடியாக இருந்தார், நான் படிக்கிறப்ப பிரின்ஸிபலாக இருக்காரு. ஸோ நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவர் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான்.
எனக்கு என்ன சொல்றது தெரியல ஆனா உண்மையிலேயே வந்து நான் பிளான் பண்ணி நான் சொல்லல யோசிச்சு சொன்னேன் திடீர்னு வாய் ஆயிடுன்னு வந்துச்சு அந்த சொன்ன வார்த்தை தான் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அப்ப எங்க சேர்மன் சார் எங்களை பாக்குறாங்க என்னைய பாக்குறேன் ஏன்னா அது வரைக்கும் அவர் கண்ணில் பட்டதில்லை இல்ல நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் நீ எம்ப்ளாயி சோ அப்படின்றப்ப நீ பாக்குறாரு எனக்கு நான் டக்குனு மைக்கு கையில பிடிச்சிட்டு நான் சொன்ன வார்த்தை அண்ணே நான் அந்த காலேஜுக்கு என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் எதையும் கெடுக்காமல் இருப்பேனே அப்படின்னு சொன்னேன். அத்தனை பேர்லையும் எங்கள் சார் வந்து கைத்தட்டினாரு அப்படின்னா என்னோட நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் கைத்தட்டினாரு. இதை ஏன் சொன்னேன்னா எல்லாம் இந்த ஸ்பீச்செலாம் முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப என்னோட எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்புறம் அதுக்கடுத்து என் கூட அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ப்ரொஃபஸர்ஸ் அசன் ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி சார் பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா சார் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கையில் கைதிட்ட மாட்டாரு. ஆனா நீ கை நீ பேசினப்ப சொன்ன அந்த வார்த்தையில அவர் முகத்துல ஃபுல் புன்னகையோட கை தட்டினாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்த நாள் என்ன ரெசியூம்ல நான் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ ரெசியூம் வந்து நான் வந்து நோட் பண்ணிருக்கேன், போல்டு பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்போ ஒரு 7 வருஷமா வந்து லோக்கல் டீச்சர் இல்ல விஜய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு அதை பார்த்துட்டு அவர் பிரவீன்னால வந்துட்டு அந்த கேமராவுக்கு மேலே பேச முடியும், சாரி கேமராவுக்கு மேலே பேசியிருக்கேன் அப்போ மேடம் மேலே பேச முடியும் அப்படின்னா அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பே வந்து அதை பார்த்துட்டு தான் நான் அவனை பேசுன அந்த வார்த்தை தான். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதா ஓகே ஏன்னா அந்த வியூவர்ஸ் வந்து கேப்பீங்க என்ன இவ்வளோ நேரம் பேசிருக்கீங்க என்ன கருத்து சொல்ல வந்தீங்க அப்படின்னு. இதுதான் கரெக்டான டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்குள்ள எல்லா திறமையுமே நம்மளுக்கு இருக்கும், அதுக்கான வாய்ப்பும் ஆண்டவங்க உண்டு பண்ணி கொடுப்பாரு. எனக்கு அந்த கிடைச்ச முதல் மைக், நான் சொன்ன வார்த்தை நான் எதை நான் என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எதையும் நான் கெடுக்காமல் இருப்பேன் அப்படின்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ வரைக்குமே நான் பேசுறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சான்ஸ் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, புலிசே இன்னும் பெங்களூர்லலாம் எனக்கு ஆஃபர்ஸ் ஐ மீன் ஆஃபர் இல்லை இறைவன் கொடுத்த வரம் வந்து எனக்கு அங்கேயும் போய் ஸ்பீச்செல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன சொல்லலாம், நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, என்ன அதாவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நீங்களே சொந்த சுய தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த வேலையில நம்ம என்ன கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. அந்த வேலையில வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. அந்த வேலையை நம்ம கெடுக்காம இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பா முன்னேறி வரலாம் அப்படின்னு. ஏன்னா நான் முன்னேறி வரது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இடைஞ்சல்கள் நிறைய இருந்துச்சு எனக்கு நிறைய இருந்தது. ஆனா வந்து நான் எதுக்குமே செவி கொடுக்கல, எதுக்குமே நான் கால் கொடுக்கல. எங்க சார் சொன்ன ஒரு அவர் சொன்னது ஒரு வேத வார்த்தை நான் எடுத்துக்கிட்டேன். பிரவீன் நீ முன்னேறி வர, நீ அவர் வந்து நீ நீ அதாவது நான் மட்டும் வேலை வேலை பார்க்குற எம்ப்ளாயி நீ சார்னு கூட அவர் நீ கூப்பிடல. எங்களோட ஓனர் இன்ன வரைக்குமே பிரவீன் தான். பிரவீன் தான் சொல்லுவாரு, பிரவீன் என்ன இடத்துல பண்றாங்களா அப்படின்னு. நான் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். உங்ககிட்ட இருக்கிறதே வந்து அந்த கெட்ஸு அந்த ஸ்டெமினா, அதை மட்டும் விட்டுறாத. மேலே வந்துகிட்டே இருக்க சொல்லி கிட்டத்தட்ட 130 ப்ரோக்ராமுக்கு மேலே அந்த காலேஜ்லாம் இருக்கிறப்போ 130 ப்ரோக்ராமுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்கள் சார் வந்துருக்கு. அவ்வளோ ஸ்கூல், அவ்வளோ காலேஜஸ், தேனி, மதுரை, ஸோ நிறைய ஸ்கூல், நிறைய காலேஜஸ்லாம் நான் போனேன்னா அதுக்கு காரணம் எங்களோட எங்கள் சேர்மன் சார் மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் பேர், ஜவஹர்லால் சார் தான் அவர். உண்மையிலே அவர் இன்னமும் நிறைய கல்வி சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னமும் அவருக்கு கடவுள் வந்து நிறைய ஆய்வு கொடுத்து நிறைய பேரோட கல்விக்கு அவர் வந்து அவருக்கு அவர் பண்ணணும் ரொம்ப நான் ஆசைப்பட்றேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போலாம் காலேஜ் டைம் போகிறதில்ல, போகணும் போய் பார்க்கணும் அவரை. நல்லா ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கடமையை மட்டும் செய்யுங்க, கடமையை மட்டும் செய்யுங்க. அதாவது வந்து கடமைக்காக செய்ய கடமைக்காக எதையும் செய்யாதீங்க, பட் கடமை மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். வாய்ப்புன்றது எல்லாத்தையுமே காத்துக்கிட்டு இருக்கு. நான் எனக்கு எனக்கு எப்படி அந்த மைக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வேலையும் எல்லா பிஸ்னஸும் எல்லா இந்த லைஃப்லையும் எல்லா விஷயமே கிடைக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற விதம் தான், ஓகேங்களா. ஸோ சின்ன ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் தீப்பொறி சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து அதோட வெளிச்சம் மிக பிரகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிடைச்ச எல்லா வாய்ப்புமே யூஸ் பண்ணுங்க. எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே விட்டுறாதீங்க, எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினைச்சுங்க. வாய்ப்பு மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, வாய்ப்பை யூஸ் பண்ணுற எல்லாருமே லைஃப் சக்ஸஸ் பண்ணலாம். திரும்ப ஒரு நல்ல வீடியோட அவங்க வந்து சந்திக்க இருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆல் இன்ஃபோ ஆல் ப்ராவின் யூடியூப் சேனல், நான் உங்க ராஜு, நன்றி, வணக்கம்.